நோ ப்ராப்ளம், நீங்க விளையாடுங்க. இவன் ஒரு புறம்போக்கு. உன் பேர் என்னடா கண்ணு? மிஷேல். ஆஹா. You know who I am? My papa says you are un seul. Well, that's not really a nice word to call a person, is it? Un seul? Yeah. Because that could make someone very angry. And, you know, maybe hurt their feelings. You behave like un seul. All right. உனக்கு அருணை தெரியுமா? தெரியும். அவன் ஒரு பைந்தாங்கோலி பையன். Tambo Rockers WS. உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. ஆனா நீ அவங்கிட்ட எந்த வம்புக்கும் போக கூடாது. ஏன் புறம்போக்கு? என்ன இனிமே அந்த மாதிரி கூப்பிடாத. புறம்போக்கு. அதிகம் பேர் இல்ல. நீ புறம்போக்கு. இன்னொரு தடவை என்ன அப்படி சொல்லி பாரு. நீ சொல்லுவியா? போய் விளையாடு, போ. தூக்கி போட்டான். மேல எதை பார்த்தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கான்? அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவனுக்கு ஒண்ணு ஆகல. இல்ல இல்ல, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இது விஷயமா தான் நாம சில முடிவுகளை எடுத்தாங்க. அவங்க அம்மாட்ட போனா நிச்சயமா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அது மட்டுமா? அங்க பாரு, அந்த ரோட்டை பூரா உடைச்சு வச்சிருக்க. நான் இறங்கறதுக்கு முன்னாடியே ரோடு இப்படிதான் இருந்தது. நான் இங்கே இருக்கிறவன், ரோடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாத. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு நீ மக்களோட மக்களா நல்லா கலந்து பழகணும். உன் வைஃப் எங்க? என் பையனை ஃபுட்பால் விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. ஹாங்காக், உன்னை பத்தி கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் பாரு. இன்டர்நெட்ல கண்ணா பின்னான்னு இருக்கு. உனக்கு நல்ல பேர் கிடைக்க இதெல்லாம் நிச்சயம் உதவாது. எனது உலகத்தை மாத்துறதுக்கு என்னோட யோசனை. ஆனா இது வரைக்கும் ஒர்க் அவுட் தான் ஆகல. கம்மா, உன் விஷயத்த பார்ப்போம். இங்க வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு. பொதுவா ஐஸ்கிரீம் பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஆனா வாங்குற வழி இது இல்ல. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. சரி சரி, நானே எடுத்துக்கிறேன். சின்ன குழந்தைகளை துரத்திருக்க. கேமரா கிட்ட கொண்டு வராத. அப்போ நீ எப்போது வீட்டுல பிடிச்சிருக்கிற தீய அணைச்சிருக்கிய? இல்ல, நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது இல்ல. அப்ப நான் தீய அணைச்சிட்டு வெளியே வந்தேன். அது சரி, இதுக்கு என்ன சொல்ற? இந்த பெரிய திமிங்கலம் எப்படியோ கடற்கரையில வந்து ஒதுங்கிடுச்சு. எல்லாரும் கடலுக்குள்ள தள்ள முயற்சி பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்து நீ எனக்கு இது ஞாபகத்திலே இல்ல. சரி, மக்கள் மறக்க மாட்டாங்களே, ஞாபகம் இருக்குமே. இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். ஆனா உன்னோட அடிப்படை பிரச்சனை என்னன்னு நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? நோ. நீ ஒரு புறம்போக்கு. உன்னோட பொறுப்பில்லாத செயல்களால தான் மக்கள் உன்னை இப்படி கூப்பிடுறாங்க. இதை நாம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாகணும். இது குற்றம் இல்லைன்னா கூட நீ ஒரு புறம்போக்கா இருக்கக்கூடாது. எச்சரிக்கையா பேசு. ஆல்ரைட், இதுக்கு என்ன சொல்ற? நான் சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன். நான் சொல்ற மாதிரி நீ செஞ்ச என்ன, உன்னை பத்தின அபிப்பிராயங்கள் மாறும். முதல்ல கண்ட நேரத்துல குடிக்க கூடாது. இதை பார்த்ததும் மனசுல என்ன தோணுது? புல் தடுக்கி. இவன் பேப்பர் வெயிட் சாம்பியன். தொடனடுக்கி. நீ சொன்னதெல்லாம் சரிதான். இந்த புக்ஸ் எல்லாத்தையும் விட்டுடுவோம். உண்மையாவே ஏதாவது செய்ய பார்ப்போம். அதாவது நீ தனிமேல இருக்கிறதால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் உன்னை விரும்பணுங்கிறது என்னோட அடிமனசுல இருக்கிற ஆசை. புரியல உனக்கு? இப்ப குடிக்காத. நீயும் பல பேரை காப்பாத்துற. இருந்தாலும் மக்கள் உன்னை புறக்கணிக்கிறாங்க, நீயும் அவங்கள புறக்கணிக்கிற. சொன்ன கேளு, பாட்டில விடு. அதை இப்ப நம்ம தலை கீழா மாத்தி உன் வாழ்க்கையை இப்ப புதுசா ஆரம்பிக்கணும். உன் சக்தி இருக்க, அதை தருதலை மாதிரி தவறுதலா யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாமா, நீ முதல்ல மாடிக்கு போன லஞ்ச் ரெடி ஆனதுன்னு சொல்ற.
என்ன நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்ல, அது வந்து ஹாங்காக் வந்து எப்படி பொதுமக்களோட எப்படி பழகுறது அத பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் மிஸ்டர் ஹாங்காக். சட்டத்துக்கு நீங்க ஒண்ணு விதிவிலக்கு இல்ல. திருடன்களை பிடிக்கிறேன்னு போய் பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை நீங்க நாசம் பண்ணிருக்கீங்க. அத நீங்களே பாருங்க. இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது. நீங்க ஒரு சுயநலவாதி, சொந்த புத்தி இல்லாத குடிகார, அளவில்லாத பலந்தா இருக்கு. ஆனா பொதுமக்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு அபிமானமும் கிடையாது. மிஸ்டர் ஹாங்காக், உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துற, நீங்க ஒண்ணு சட்டத்தை விட மேம்பட்டவர் இல்ல. இதுவரைக்கும் உங்க மேல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகள் இருக்கு. இதுவே சராசரி மனிதரா இருந்திருந்தா அவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா உங்களை இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணாம விட்டுருக்கு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரிவிச்சுக்கிறேன், இந்த நாட்டோட சட்டப்படி நீங்களும் தண்டனைக்குள்ளாக கூடியவர் தான். இத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதனாலதான் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட். பிரமாதம். நமக்கு தேவைப்பட்ட மாதிரி சூழ்நிலையும் ரொம்ப அற்புதமா அமையுது. சட்டத்துறையில உன்னை ஜெயில வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிருக்காங்க. அது முடியாத காரியம். நீ உள்ள போன சொல்ற. மக்களோட அபிப்பிராயப்படி நீ உள்ள போ. மக்கள் நீ இல்லாம தவிக்கணும். ஏன்னா மக்களுக்கு உன்னை பிடிக்கல ஹாங்காக். எனக்கு பிடிக்கும். ரெண்டு வாரம் உள்ள இரு. அதுக்கப்புறம் மக்கள் நீ வேணும்னு அலையறாங்களா இல்லையான்னு பாரு. அப்ப நாம தயாரா இருக்கணும். உன்னால மட்டும்தான் தீக்க முடியுங்கிற பிரச்சனை வரும்போது நீ சிறையில இருந்து வந்து தீக்கணும். இதுல உனக்கு என்ன நஷ்டம் சொல்லு?